ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றது தான் நம்ம அதுக்காக தான் ஹைபோதேசிஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம். சரியா? இப்போ நான் என்ன ஹைபோதேசிஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், பொறுத்த வரைக்கும்
எல்லாமே எஸ்டிமேஷன் தான். இப்போ இது இந்த ஹைபோதேசிஸ் நம்ம எடுத்துட்டோம்னாலுமே அக்செப்ட் ரிஜெக்ஷன்ன்றது தாண்டி இது எல்லாமே ஒரு எஸ்டிமேஷன் தான். நம்ம கால்குலேட் பண்றது இப்படி அப்ராக்சிமேட்டா இப்படி இருக்கலாம் இந்த மாதிரி அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர இல்ல அக்யூரேட்டா எக்ஸாக்டா இதான் அப்படின்ற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கிடையாது. இப்போ பொதுவா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ சர்வே எடுத்தாங்க அப்படின்னா இவ்வளவு ஏஜ் பீப்புள் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ட்ரூவா
ப்ரொசீஜர் என்ன ப்ரொசீஜர்னா, ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தா இது ஃபேஸ் பண்ணி ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா அதை எப்படி போடணுன்ற ப்ரொசீஜர். ஓகே, இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்கன்னா அதில் நல் ஹைபோதெசிஸையும் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதெசிஸையும் எழுதணும் க்வெஸ்சன்ல. ஓகேவா, ஹைபோதெசிஸ் கொடுத்துருவாங்க, நல் ஹைபோதெசிஸ் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதெசிஸ் எழுதிக்கணும். ஓகேவா, நம்மளுடைய கால்குலேட்டர் ஜெட் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம்.
அதை தான் நம்ம செக் பண்ணோம். அப்போ ஐ ஐ கோ செட் இட் ஆன் தி நெட் வெயிட் இஸ்
நாலு